ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டாட்டர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஸ்டாட்டர்ஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஸ்வீட் ஐட்டம்ங்க ஆமாங்க இன்றைக்கி ப்ரெட் அல்வா தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபிங்க வாயில் வச்சோன்னே அப்படியே கரையக்கூடிய ரெசிபிங்க இன்றைக்கி இந்த ப்ரெட் அல்வா நான் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் அதாவது ஆயில் கம்மியாக வந்து நான் செஞ்சுருக்கேன் அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் குக்கிங்கில் நீங்கள் ஸ்டேட்டஸாக அப்போ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் ஒரு பத்து ஸ்லைஸ் ப்ரெட் போல் எடுத்துருக்கேங்க இது வந்து சாண்ட்விச் ப்ரெட்டு நீங்கள் சாண்ட்விச் ப்ரெட் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து ப்ரெட் ஸ்லைஸாக வந்து வறுக்க இல்லைங்க இது ப்ரெட் க்ரம்ஸாக வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ இப்போ முதல்ல இந்த ஸ்லைஸில் வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வெட்டிட்டு இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க அப்பதான் நம்ம மிக்சி ஜார்ல மிக் கிரைண்ட் பண்ணும்போது அரைக்கும் போது வந்து நல்லா ஒரே மாதிரி நமக்கு வந்து ப்ரெட் கிரம்ஸ் வந்து கிடைக்கும் இல்லைனா அங்கங்கே பெரிய சைஸ் சின்ன சைஸாக இருந்துச்சா நமக்கு வந்து சாப்பிடும்போது ஒரே ஈவனாக இருக்காது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா வந்து ப்ரெட் கிரம்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி நமக்கு நம்ம ப்ரெட் கிரம்ஸ் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க நல்லா ப்ரெட் கிரம்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு கடாயை எடுத்துக்கிறேன் நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்பூன் நெய்யில் தாங்க நான் அதை வந்து வறுக்க போகிறேன் ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் நெய் விட்டுருக்கேன் இப்போ எல்லா ப்ரெட் கிரம்ஸையும் மெதுவாக சேர்த்துக்கோங்க இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தாங்க பண்ணணும் நீங்கள் ஃப்ளேம் மீடியமோ ஹையோ வச்சுக்காதீங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டே வந்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து பிரெட் கலர்ஸ் வந்து மாறமிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒத ஒயிட்டாக இருந்தது இப்போ லைட் ப்ரௌனாக இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி மெதுவாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருங்க நம்ம வந்து இந்த ப்ரெட் அல்வால் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்லங்க வெறும் பிரெட்டும் சுகர் வச்சும் நான் அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் கீ வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக நமக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகிக்கு வந்துச்சு ஸோ அதனால தான் நான் லோ ஃப்ளேமில் பண்ண சொன்னேன் நீங்கள் ஹைஃப்ளேமில் பண்ணீங்க அப்படின்னா கரிகிறோம் இப்போ நமக்கு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இப்போ அதே கடையில் நான் ஒரு கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன் ஒரு கப் சர்க்கரை எடுத்து அதே அளவு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த சர்க்கரை கரைஞ்சா போதுங்க நமக்கு பாகு பதம்லாம் தேவையில்லைங்க நல்ல சர்க்கரை வந்து கலந்து தண்ணியை வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த சிரப் வந்து கொதிக்க ஆரமித்தோடனே இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்குவோம் ஏன்னா இன்றைக்கி ஏலக்காய் ஃப்ளேவர் நமக்கு நல்லா இருக்கும் இதோடு சேர்த்துக்கிட்டால் அதனால் நான் ஏலக்காய் ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன் இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிரெட் கிரம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க நல்லா பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரெட் வந்து நான் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிருக்கேன் பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த சுகர் சிரப்பும் நமக்கு ப்ரெட்டும் நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து வருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இது வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு நம்ம பிரெட் வந்து அந்த சுகர் சிரப்பில் நல்லா வெந்து வருச்சு நமக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க ப்ரெட் ஹல்வா இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயில் கம்மியாக நான் வந்து செஞ்சுருக்கேன் இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் கீ எடுத்துகிட்டு இதை தான் நான் வந்து முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் வந்து தாளித்து விட்டுக்கலாம் இன்றைக்கி நான் முந்திரி பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கிறேன் இப்போ நான் இதை முந்திரி பருப்பு தாளித்து சேர்க்குறேன் இல்லையா இந்த நெய் தாங்க மொத்தமே நான் இன்றைக்கி வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் தாங்க இந்த ப்ரெட் அல்வாக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட்னால் நமக்கு நிறைய நெய் சேர்ப்போம் நிறைய சக்கரை சேர்ப்போம் பட் ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப கம்மியாக தாங்க சேர்த்துருக்கோம் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க உங்களை பா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பிரெட் அல்வா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு நல்லா டேஸ்டியாக இருந்துச்சுங்க என் குழந்தைங்க ரொம்ப விருந்தி சாப்பிட்டாங்க இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியானதுக்கு கண்டிப்பாக இப்போ நிறைய அக்கேஷன் வருது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரை ைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல விசிறப்பையோடு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்